மோட்டார் ரூம்ல இருந்து இதனால வந்து நீங்க வயரிங் இழுக்க தேவையில்லை. வெல் லெவல் என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒயரே கொண்டு போகாம மொபைல் மூலமாகவே வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் கண்ட்ரோலர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். இப்போ செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எத்தனை மணிக்கு கரண்ட் வந்துச்சு, எத்தனை மணிக்கு கரண்ட் போயிருக்கு. ஒயர்லெஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஃப்ளோட் டெக்னாலஜியில் ஆப்ரேட் ஆகுதுங்க. நைட் டைம் இரிகேஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் சப்சிடியில் கூட வந்து நம்மளோட இந்த மாடல் வந்து பண்ணியிருக்காங்க. சப்சிடிக்கான ஸ்கீமில் வந்து நம்மளோட இது கொண்டு வந்திருக்காங்க. வணக்கங்க, என்னோடய பேர் சபரீஷ் குமார். நான் நயாகரா சொல்யூஷனில் வந்து கடந்த 20 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேட் வால்வ்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 2008 வந்து வால்வ் ஆட்டோமேஷனில் இருக்கோங்க. இப்போது கம்பெனியோட பேசிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் மூலமாக மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். வால்வ்ஸ் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து மொபைல் ஃபோன் மூலமாகவே ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க. இப்போது வால்வ் ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் வந்து நம்ம நியூவாக வந்து கொண்டு வந்திருக்கோம். தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒயரே கொண்டு போகாமல் மொபைல் மூலமாகவே வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலுங்க. ஸோ நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக எப்படி மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறோமோ அதே மாதிரி வால்வுகள் எல்லாமே வந்து மொபைல் த்ரூ ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாஸ்டர் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நோட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஏக்கர்ஸ் தோட்டம் வச்சுருக்கீங்க, ஒரு 12 வால்வ்ஸ் 13 வால்வ் அந்த மாதிரி இரிகேட் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் வால்வுங்க. இது வந்து நயாகராவோட முழுமையாக நயாகராவோட தயாரிப்புங்க. நம்ம இந்தியாவிலேயே வந்து கோயம்புத்தூர் சேரன் மாநகரில் இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்க. ஸோ இது 2 இன்ச்சு. ஸோ இந்த வால்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுங்க. ஸோ இந்த வால்வுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மாடல் இருக்குதுங்க. வால்வு கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வால்வ்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மாடல் வந்து 8 வால்வ் டீகோடர், 4 வால்வ் டீகோடர்னு சொல்லி 2 மாடல் இருக்குதுங்க. வால்வுகளோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வால்வ் கண்ட்ரோலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 12 கேட் வால்வ் வச்சுருக்காங்கன்னா ஒரு 8 வால்வ் டீகோடரும் ஒரு 4 வால்வ் டீகோடரும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஆன் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வந்து ஆப் வந்து வந்துடுங்க. ஸோ மல்டிபிள் ஃபார்மிங்கு, இப்போ ஒரே கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மோட்டார் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒரே ஆப்பில் 4 ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் வந்து கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது, வெல் லெவல் என்ன, என்ன ப்ரெஷரில் ஓடிட்டுருக்கு, எந்த கேட் வால்வ் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் மொபைல் ஆப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீகோடர் ப்ளஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாங்க. ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்களை மேன் பவர்ஸ்க்கு வந்து ஒரு தோட்டத்துக்கு நார்மலாக வந்து ஒரு ஒரு பீரியடில் உரம் கொடுக்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 30,000-40,000 அந்த மாதிரி செலவாகும். பட் கண்ட்ரோலர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதிலேயே கொடுத்துக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்வ் ஆட்டோமேஷனில் வந்து ரொம்ப பெரிய தோட்டம், ஒயர்ஸ் வந்து ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகணும், எர்த்தோர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஒயர்லெஸ் போட்டுக்கலாங்க. ஸோ ஒயர்லெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து ஒயர்டு மாடலும் இந்த இரிகேஷன் ஆட்டோமேஷனில் இருக்குங்க. ஸோ இதில் நிறைய ஃபில்ட்ரு கிளீனிங்கு, என்னங்க சோலார் பேனல்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒயர்லெஸ்ஸுங்க. ஸோ மோட்டார் சுவிட்சிலிருந்து அனுப்பக்கூடிய டிரான்ஸ்மிட்டர்லேருந்து இது வந்து ரிசீவர் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 2 வால்வ் ஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பேட்டரி பேக்கப் வந்து இந்த சோலார் பேனல் கொடுத்துக்குது. ஸோ மோட்டார் ரூம்லேருந்து இதனால் வந்து நீங்கள் ஒயரிங் இழுக்க தேவையில்லை. ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா குயிக் ப்ரெஷர் ரிலீசர் வால்வுங்க, பிஆர்விங்க. ஸோ நீங்கள் இந்த பிஆர்வியில் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ப்ரெஷர் ரொம்ப ஹை ப்ரெஷராக இருந்துச்சுனாலோ இல்லை ஒரு 2 பாருக்கு மேலே இப்போ ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸஸ் வாட்டரை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிணத்துக்குள்ளேயே விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி வெல் லெவல் மானிட்டருங்க, டேங்க் அண்ட் வெளில் வந்து எவ்வளோ லெவல் இருக்குது அப்படிங்கிறது மொபைல் ஆப்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இது வந்து பம்ப் சேஞ்ச் ஓவருங்க. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் வந்து 10 HP மட்டும் சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து 2 மோட்டர் 3 மோட்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பம்ப் சேஞ்ச் ஓவர் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்லேயே வந்து பம்ப் அண்ட் பம்ப் டூன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போய் டிடி சுவிட்ச் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அது ஒரு ஃபியூச்சர்ஸுங்க. அதே மாதிரி இது ஃபில்ட்ரு பேக் வாஷுங்க. ஃபில்ட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நீங்கள் சொட்டுநீரெல்லாம் போடுறீங்க அப்படின்னா ட்ரிப்பரில் வந்து அடிக்கடி அடைப்பு ஏற்படும். ஸோ அந்த ஃபில்ட்ரு கிளீனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்துடும், பர்டிகுலர் டைமிங்கில் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துருங்க. ப்ளஸ் வந்து ப்ரெஷர் ஸ்விட்சுங்க,
ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்ச் வித் ப்ரெஷர் போர்டுங்க. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் மொபைல் ஆப் சொல்லிட்டுங்களா? இப்போ இந்த கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் இருக்குதுங்க. ஸோ இது வந்து இந்த இந்த கிளைண்ட்டு வந்து மொத்தம் ரெண்டு கண்ட்ரோலர் ரெண்டு பேனல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்மில் வந்து பெரிய போது அப்படிங்கிற ஃபார்மில் வந்து கண்ட்ரோலர் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் மூணோட வோல்டேஜ் ப்ளஸ் வந்து வெல் லெவல் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். லைவ் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் ரன்னிங்கில் இருக்குது, வோல்டேஜ் என்ன வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்து இதில் ப்ரோக்ராம் மோடு என்ன மோடில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 வால்வ் வச்சுருக்கிறீங்க. அந்த 10 வால்வையுமே ஒரு மணி நேரம் ஓடணும் அப்படின்னா ப்ரோக்ராம் 1 போட்டுக்கலாம். ஹாஃப் அன் அவர் ஓடணும் அப்படின்னா ப்ரோக்ராம் 2 போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 கேட் வால்வ் வச்சுருக்கீங்க. 20 கேட் வால்வில் 10 கேட் வால்வ் தென்னைக்கு 10 கேட் வால்வ் மா அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 கேட் வால்வ் மட்டும் ஒரு ப்ரோக்ராமில் போட்டுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஜோன் வைஸாக வச்சுக்கலாங்க. ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கேட் வால் பார்த்து ஒரே ஜோனில் பாயும், 3 கேட் வால் பம்ப் ப்ரெஷர் மோட்டருக்கு பக்கத்துலேயே இருக்கும், 3 கேட் வால் பாயினா ஜோன் வைஸாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் மோடு பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தென்னை இந்த மாதிரியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா டைமர் மோட்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்டர் கிராப்பிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளோ பேஸ்டு வேணும், எனக்கு 2 நம்பர் கேட் வால்வுக்கு 100 லிட்டர் போகணும், 3 நம்பர் கேட் வால்வுக்கு 86 லிட்டர் போகணும்னா அந்த எவ்வளோ லிட்டர் போகணுங்கிற மோடு கூட வச்சுக்கலாங்க. ப்ளஸ் என்ன ப்ரெஷர், இப்போ ஃபில்டரெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபில்டர் கிளீனிங்க்கு முன்னாடி எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அவுட் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ப்ளஸ் வந்து வெல் லெவல் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் ஃபெர்டிகேஷனும் இருக்குதுங்க. ஃபெர்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 சேனல்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாங்க. சிங்கிள் சேனல், 2 சேனல்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இப்போ எம்ஓபி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா மீனமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாமே வந்து தனித்தனியாக போடணும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபெர்டிலைசர்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குதுங்க. லிக்யூட் இந்த ஃபெர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து டைம் பேஸ்டு, இன்னொன்று ஃப்ளோ பேஸ்டுங்க. டைம் பேஸ்டு அப்படின்னு எப்படின்னா ஒரு வால்வுக்கு வந்து அரை மணி நேரம் போகணும் அல்லது 10 நிமிஷம் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் டைம் பேஸ்டாக வச்சுக்கலாம். லிட்டர் பேஸ்டு அப்படின்னா ஒரு வால்வுக்கு 350 எம்எல் மீனமிலம் போகணும், 200 எம்எல் உங்களுக்கு இந்த பஞ்சகாவியம் போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கலாங்க. ஸோ ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஆம்ஸ் என்ன ஆம்ஸ் எடுத்துகிட்ருக்கு, வோல்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிற தெரிஞ்சுக்கலாங்க. ப்ளஸ் வந்து கிராஃப் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரண்ட் செட்டிங், டிலே ஆன் டைமரு, வோல்டேஜு, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன செட்டிங்ஸில் இருக்குது, ஸோ இதெல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. ப்ளஸ் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எத்தனை மணிக்கு கரண்ட்டு வந்துச்சு, எத்தனை மணிக்கு கரண்ட் போயிருக்கு, எந்த வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. ப்ளஸ் ஆன் ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் மோடில் ஆப்ரேட் பண்ணுறதுங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸுக்குங்க, க்ரீன் ஹவுஸ்க்கான ப்ரோக்ராமு, ஸோ எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்குறோங்க. ஆமாங்க, இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலருங்க. ஓவர்ஹெட் டேங்க்கில் தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும், அகைன் தண்ணி கம்மியான ஆன் ஆயிரும். அதே மாதிரி கீழ் டேங்க்கில் தண்ணி இல்லைனாலும் ட்ரை பம்ப் போடாமல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஃப்ளோட் டெக்னாலஜியில் ஆப்ரேட் ஆகுதுங்க. ஸோ அந்த ஃப்ளோட் எப்படின்னா உங்களுக்கு தண்ணி இல்லாதப்போ இந்த பொசிஷனில் இருக்கும், தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு உப்பு தண்ணி பாசம் அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு இதில் மேலே தான் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃப்ளோட்டில் வந்து எதுவும் ஆகாது. ஸோ உங்களுக்கு கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோடு கிடைக்குதுங்க. ஃப்ளோட்டோட லைஃப் டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஃப்ளோட்டோட லைஃப் டைமும் கிடைக்குங்க. இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாக மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறதுங்க. ஸோ இப்போது விவசாயிகள் வந்து மொபைல் மூலமாகவே தோட்டத்தில் இருக்கிற மோட்டரை வந்து
செல்போன் மூலமாக ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். மொபைல்லையே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் வந்துட்டுருக்கு, என்ன ஆம்ஸ் எடுக்குது, பம்ப் டூ ஃபேஸோட தான் த்ரீ ஃபேஸோட தான், ஸோ எல்லாமே வந்து மொபைல் ஆப் மூலமாகவும் தமிழ் ஐவிஆர்எஸ் வாய்ஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. நைட் டைம் இரிகேஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் சப்சிடியில் கூட வந்து நம்மளோட இந்த மாடல் வந்து பண்ணியிருக்காங்க, சப்சிடிக்கான ஸ்கீமில் வந்து நம்மளோட இது கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்துக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நயாகரா சொல்யூஷனில் கிடைக்குங்க. நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக விநியோகஸ்தர்கள் வந்து இருக்காங்க. நம்மளோட மிஸ்டர் ஆலினால் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.